Hi friends, this is Shobha from Krish Shobha Academy. இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ஸ்கூல் புக் டாப்பிக்கில் வந்து பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 19 வந்து இயற்கணிதம்லேருந்து உங்களுக்கு ஒரு மூணு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மூணு சம்முமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. இது வந்து உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டில் இருக்க இயற்கணிதம், ஓகேங்களா? 7th ஸ்டாண்டர்டில் இருக்க இயற்கணிதம் டாப்பிக்கில் உங்களுக்கு இருக்கிற முக்கியமான மூணு சம், ஓகேங்களா? இந்த சம் பேஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன் பேப்பரில் இதே சம் பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ட்விஸ்டட் சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது எப்படி நம்ம போடணும் அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும், சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் சம் போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 5x + 8y என்னும் கோவையை பெற 3x + 6y உடன் எதனை கூட்ட வேண்டும்? இந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்னடா இது கோவைனா எக்ஸ்பிரஷனை தான் வந்து தமிழ் மீடியம் தமிழில் வந்து கோவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல 3x + 6y-ஓட ஒரு நம்பரை கூட்டும்போது நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வரும். அது என்னது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது 3x + 6y-உடன் எதனை கூட்ட வேண்டும்? அப்போ நமக்கு எதுன்னு தெரியாது. ஸோ 3x + 6y, ஓகேங்களா, ஒரு நம்பரை கூட்டணும், ஓகேங்களா? அந்த நம்பருக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கூட்டினீங்கன்னா எது கிடைக்கும் நமக்கு? இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், 5x + 8y அப்படின்ட்டு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 5x + 8y இது அப்படியே இருக்கும். இது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +3x வந்து -3x-ஆக மாறும், +6y வந்து -6y-ஆக மாறும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 5x இங்கே x இருக்கா, அப்போ அது ரெண்டு அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 5x - 3x என்னது 2x. நெக்ஸ்ட்டு +8y - 6y என்னது +2y, ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ அப்போ என்னது எக்ஸு, ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ என்னது 2x + 2y. இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம இதனோட கூட்டும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஆனால் இதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்க சம்ஸுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். க்வெஸ்சனை பார்த்துட்டோடனே நம்ம ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அந்த க்வெஸ்சனை படிக்கும்போதே நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட் க்வெஸ்சன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் க்வெஸ்சன் போகலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு முழு எண்ணின் செகண்ட் க்வெஸ்சன் ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன், ஓகேங்களா, ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன் 9 கூட்ட, ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன் 9 கூட்ட 45 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. அந்த எண் எவ்வளோன்னு தெரியாது. ஒரு 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 ஹோல் நம்பர், ஓகேங்களா? அந்த ஹோல் நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அகெயின், ஓகேங்களா? அது ஒரு ஹோல் நம்பர் எக்ஸு. அதனோட எது அந்த எண்ணின் 3 மடங்குடன், 3 மடங்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்டூ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 3 மடங்குடன் 9 கூட்டனா என்னது ஆடு, 9 கூட்ட என்ன கிடைக்குது நமக்கு 45 கிடைக்கிறது, 45 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. புரியுதுங்களா? க்வெஸ்சனை படிக்கும்போதே நம்ம அதுக்குண்டான எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த x·3 வந்து நம்ம 3x-ன்னு எழுதலாமா? 3x + 9 = 45. 3x = இந்த +9 அந்த சைட் போச்சுன்னா -9-ஆக மாறிடும், ஓகேங்களா? அப்போ 45 - 9 என்னது உங்களுக்கு 45 - 9, ஓகேங்களா? எத்தனை டைம் போகும்? 15-னா 8, கரெக்டுங்களா? 7 times வரும், ஓகேங்களா? 7 times. அதுக்கப்புறமா வந்து இது 3, ஓகேங்களா? கரெக்டாக, ஓகே. அப்போது 36, ஓகேங்களா? 36, ஃபைன், ஓகே. அப்போது x = 36/3. அப்போது இது ரெண்டுத்தையும் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு 12. புரியுதுங்களா? அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன, அந்த எண்ணோட வேல்யூ என்ன,
பன்னெண்டு. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த என்னோட எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். பன்னெண்டு இன்ட்டு மூணு என்னது? முப்பத்தி ஒன்பது. சாரி, பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தி ஆறு. முப்பத்தி ஆறு ஒன்பது என்னது? நாற்பத்தி அஞ்சு. ஆன்சர் வந்துருச்சு நமக்கு, ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. புரியுதுங்களா? ஸோ அந்த 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 நம்பர் என்னது, எக்ஸோட மதிப்பு என்னது? பன்னெண்டு. புரிஞ்சுதுங்களா? தேர்ட் சம் போலாமா? அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அழகாக ஈஸியாக நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் சம் பாருங்கள். இரண்டு அடுத்தடுத்த, இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் இருநூறு எனில் அந்த எண்களை காண்க. அதாவது ஒற்றைப்படை எண்கள், ஒற்றைப்படை எண்கள்னா என்னது? ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் கமா, இதுதான் ஒற்றைப்படை எண்கள். ஸோ இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல், அப்போனா நமக்கு அந்த எண்கள் என்னன்னு தெரியாது. நமக்கு ஒன் கமா த்ரீ அப்படி தான் போகும், ஒற்றைப்படை எண்கள்னால் அப்படி தான் போகும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எண் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எண், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எண், முதல் எண், முதல் எண் வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இரண்டாவது எண்ணோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் இரண்டாவது எண். அப்படி பண்ணும்போது தான் நம்ம எக்ஸின் மதிப்பு ஒன்று வைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுன்னு இருக்கும். எக்ஸு ப்ளஸ் டூனால் ஒன் ப்ளஸ் டூ வந்து த்ரீன்னு இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் நான் வந்து இது வந்து ஒற்றைப்படை அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால தான், ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட மதிப்பு எக்ஸும் செகண்ட் என்னோட மதிப்பு வந்து எக்ஸ் ப்ளஸ் டூன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதனுடைய கூடுதல் என்ன கேட்டிருக்கா, ஒன்று சொல்லியிருக்காங்க, இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். அடுத்தடுத்துன்றதுனால தான் நான் வந்து இப்போ ஒன் த்ரீ நெக்ஸ்ட் ஃபைவ் அப்படி தானே போகும். ஃபஸ்ட்டு ரெண்டுன்றதுனால ஒன்னும் த்ரீன்னு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தடுத்த கூடுதல் அப்படிங்கிறாங்க. கூடுதல்ன்றதுனால நான் இங்கே ஆட் போட்டிருக்கேன், ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தடுத்தது கூடுதலுடைய வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு? இருநூறு. இருநூறு எனில் அந்த எண்களை காண்க. ஸோ டூ எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்னது? டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட். அப்போ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ வந்து இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் டூவாக மாறிடும். அப்போ டூ ஹண்ட்ரட் மைனஸ் டூ வந்து உங்களுக்கு ஒன் நைன்டி எயிட். ஓகேங்களா? அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன? நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிவைடட் பை டூ. ஓகேங்களா? அடித்து போட்டிங்கன்னா ஒன்பது, இங்கே ஒன்று, அகெயின் ஒன்பது. ஸோ எக்ஸின் மதிப்பு வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்போதுன்னு கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு ரெண்டு எண்கள் தேவை. ஃபஸ்ட்டு என்னோடய வேல்யூ வந்து தொண்ணூற்றி ஒன்பது, செகண்ட் என்னோடய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்போது? நூற்றி ஒன்று. ஓகேங்களா? செகண்ட் என்னோடய வேல்யூ வந்து நூற்றி ஒன்று. தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ரெண்டு வந்து நூற்றி ஒம்பது, நூற்றி ஒன்று. ஸோ நைன்டி நைன் கமா ஒன் நாட் ஒன் தான் அந்த எண்களின் மதிப்பு. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நல்லாவே. இதே இன்கேஸ் இங்கே இரண்டு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் கூடுதல் இரநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன எடுப்பீங்க? எக்ஸ் கமா எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட்டு முதல் எண்ணோட மதிப்பு வந்து எக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டூ கமா ஃபோர் வரணும். அப்போ ஃபோர்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்டூ பண்ணணும், டூ எக்ஸ். புரியுதுங்களா? இது ஃபஸ்ட்டு நம்பர், இது செகண்ட் நம்பர். அப்போது எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட். நெக்ஸ்ட்டு டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த த்ரீ எக்ஸ்னு ஆகிடும். என்னது? எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் வந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸ்ன்னு மாறிடும். த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீ, இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, டெசிமலில் வரும். புரியுதுங்களா? நான் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதாவது இரட்டைப்படை எண்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள்னால் எக்ஸ் டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸு, செகண்ட் நம்பர் வந்து டூ எக்ஸு. இதே ஒற்றைப்படை எண்கள்னால் எக்ஸு டூ ப்ளஸ் எக்ஸு. புரியுதுங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம நாலு சம் வந்து உங்களுக்கு இந்த
வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டோம். நாலு க்வெஸ்சன் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டோம். இதில் இருக்கிற ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நீங்கள் போய் பாருங்கள். நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் இயற்கணிதமில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் போய் பாருங்கள். சேம் மாடலில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் போய் பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸோட, இயற்கணிதம் இன்ட்ரெஸ்டிங் சம்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா. நன்றி.